ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபௌட் அவர் லேர்ன். அதாவது நம்ம நல்ல விஷயங்களை நிறைய பேர் நான் பகிர்ந்துக்கும் போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். அந்த மாதிரி நான் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், நான் படிச்சு பயன்பெற்ற ஒரு விஷயத்தை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். அதாவது வேற எதுவும் கிடையாது, ஒரு புக்ஸோட ரிவ்யூ பார்த்தா நான் இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ண போறேன். அந்த புக்ஸ் வேற எதுவும் கிடையாது, தி சீக்ரெட், அதாவது ரகசியம். நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் டைம்ல நிறைய ரகசியம் வந்து நம்ம வச்சிருப்போம், ஆனா அது ரகசியமாவே எப்போதுமே இருக்காது. கண்டிப்பா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதை ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவோம், அதை அப்படியே சொல்லி சொல்லி அப்படின்னா அப்படியே ஒரு அது ரகசியம் வந்து ஓப்பனாவே மாறிடும். கண்டிப்பா நீங்க எல்லாருமே பாத்துருப்பீங்க. அதே போல இந்த சீக்ரெட், இந்த ரகசியம் அப்படின்னு ஒரு விஷயம் என்ன, எந்த அளவு நான் அப்படின்னா ஒரு எனக்குள்ளார எவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, ரியலா நான் இந்த புக்ஸ படிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த புக் வந்து ஒரு சீக்ரெட் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஒரு வீடியோ இருக்கு, அதையுமே நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின் பாத்திருக்கேன். ரியலா ரொம்ப சூப்பர் பானது அப்படின்னா ஒரு புக்கு, நம்ம எல்லாருமே படிச்சு நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு புக்கு. அந்த புக்கை பத்தி ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த நான் இன்னைக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நீங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல கூட இருக்கிற வந்து பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நீங்க வந்து பார்க்க முடியும். சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ளார போகலாம். அதாவது புக்ஸ் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா புக்ஸ் மேக்சிமம் படிப்போம். ஸ்கூல் டைம் படிச்சிருக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. கண்டிப்பா வந்து நம்ம ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப புக்ஸ் படிப்போம். அந்த புக்ஸ் வந்து நம்மளோட வாழ்க்கையை மாற்றுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னையுமே ரொம்ப ஒரு பெருமை அப்படி இல்லை, கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா நான் படிக்கிற ஒரு புக்கு என்னோட லைஃபையுமே மாத்துது அப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் அது. கண்டிப்பா அந்த மாதிரி த சீக்ரெட், அதாவது ஒரு ரகசியம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஈர்ப்பு விதி, இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்தையுமே நம்மள்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கும். அதுல முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஈர்ப்பு விதி அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய இந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே உங்கள்ட கொண்டு வந்து சேர்க்கும். அதாவது இந்த சீக்ரெட் இன் தமிழ், இந்த சீக்ரெட்டுக்கும் பிளஸ் பாத்தீங்கன்னா தி பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்டுக்கும் ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. அதாவது ஆழ்மனதின் அற்புத சக்திக்கும் இந்த ரகசியத்துக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம நினைக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்க ஆரம்பிக்கும். அது எந்த மாதிரி அப்படின்னா நம்ம எப்போதுமே அதை பத்தி பாசிட்டிவா நினைக்க ஆரம்பிக்கும் போது. இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட உடல் சம்பந்தமானது, அதாவது வேலை அல்லது பணம், மகிழ்ச்சி, எது வேணாலுமே எடுத்துக்கோங்களேன். இப்ப எக்ஸாம்பிள் வந்து நான் எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சா அப்படின்னா சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இல்ல இந்த விஷயம் நான் வந்து பாதிக்குது, என்னால சந்தோஷமா இருக்க முடியல, இவங்க இப்படி பேசிட்டாங்க என்னால சந்தோஷமா இருக்க முடியல, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க என்னால சந்தோஷமா இருக்க முடியல. அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த இடத்த வந்து இவங்க இப்படி பண்ணிட்டாங்க என்னால சந்தோஷமா இருக்க முடியல. அப்ப நம்ம சொல்றதே என்ன அப்படின் என்னால சந்தோஷமா இருக்க முடியல அப்படின்னு நம்ம நெகட்டிவா தான் என்ன பண்றோம் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம தேவையான நம்ம கொடுக்கறோம். அப்ப நம்ம என்ன பண்ண அப்படின்னா, நான் ஹாப்பியா இருக்கேன், நான் சந்தோஷமா உணர்றேன், இந்த நாள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்போதுமே பாசிட்டிவா நம்ம ஹாப்பியா இருக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த பிரபஞ்சம் நமக்கும் என்ன பண்ண அப்படின்னா திரும்ப அப்படியே கொடுக்கும். ரியலா இப்ப உதாரணத்தை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மொட்டை மாடியில இருந்து அவர் ரொம்ப நேர்மையான ஒரு மனிதர், நல்ல மனிதர், அனைவருக்கும் உதவு மனப்பான்மை உள்ள ஒரு மனிதர், அவர் மேல இருந்து கீழே விடுறாரு அப்படின்னா கீழே அப்படின்னா இந்த பிரபஞ்சம் இந்த ஈர்ப்பு விதம் அப்படின்னா இல்ல நீ நல்ல மனிதன் நீ அங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுமா, நான் அப்படிலாம் கிடையாது. யாரா இருந்தாலுமே மேல இருந்து கீழே வந்தா கண்டிப்பா கீழே விடுவாங்க, அதான் ஈர்ப்பு விதி. சேம் அதே போலதான் இந்த பிரபஞ்சத்துல ஒரு முக்கியமான ஒரு சக்தி அப்படின்னா ஈர்ப்பு விதி தான். இந்த ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றோமோ அது எல்லாமே நம்ம வீட்டுல கொண்டு வந்து சேர்க்கும். ஆனா அதுக்குன்னு ஒரு சில குறிப்பிட்ட காலகட்டங்கள் கண்டிப்பா நான் ஆகும், உடனே நடக்குமானா கண்டிப்பா நடக்காது. நீங்க சொல்ற ஒரு விஷயங்கள், நீங்க யோசிக்கிற ஒரு விஷயங்கள் உடனே நடந்துச்சு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பாதிப்புள்ளாயிடுங்க. கண்டிப்பா நம்ம நிறைய தூரம் பாத்துருப்போம். இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு பைக்ல போறோம் அப்படின்னா, ஐயோ பைக்ல வந்து கீழே விழுந்துடும் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம். கண்டிப்பா நான் உடனே நடக்காது, ஆனா அதுக்கு ஒரு சில காலகட்டங்கள் கண்டிப்பா ஆகும். அப்ப அதே போலதான் நம்ம நினைக்கிற ஒரு விஷயங்கள் உடனே நடக்காது, ஆனா திரும்ப திரும்ப நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் பாசிட்டிவா இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா நம்மள்ட கொண்டு வந்து சேர்க்கும், நம்ம கிட்டக்க வரும் அப்படிங்கிறது தான் இந்த சீக்கிர ரகசியத்தோட ஒரு முக்கியமான ஒரு அம்சமே. சரி
இப்ப எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு நல்ல வேலை கிடைக்கல அப்படின்னு நான் திங்க் பண்ணுவேன். பிளஸ் வந்து அப்படின்னா நான் எப்போதுமே பணக்காரனா இருக்க முடியல அப்படின்னு திங்க் பண்ணுவேன். அப்ப நம்ம எப்போதுமே அந்த மாதிரி திங்க் பண்ணக்கூடாதுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது தெளிவா ரொம்ப நுண்ணியமா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை வந்து நுணுக்கமா வந்து இந்த பிரபஞ்சத்திட்ட நீங்க வந்து கேளுங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து பணம் வேணுமா, எனக்கு வந்து கண்டிப்பா நான் எனக்கு வந்து பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எப்படி கிடைக்கும் பணம், நான் எப்படி அந்த பணத்தை சம்பாதிக்க போறேன், நான் வீடு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எப்போதுமே திங்க் பண்ணவே கூடாதான். முக்கியமா சொல்லிருக்காங்க உங்களுக்கு என்ன வேணுமோ தெளிவா இந்த பிரபஞ்சத்திலே கேளுங்க. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது அனைத்தையுமே எல்லாருக்குமே பாகுபாடின்றி கண்டிப்பா கொடுக்கும். ஆனா அதை நம்ம எப்படி கேட்கறோம் அதை பொறுத்துதான் இருக்கு. இப்ப எக்ஸாம் உங்களுக்கு நல்ல வேலை வேணுமா, நான் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ போறேன் கண்டிப்பா செலக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கற்பனை முன்கூட்டியே பண்ணிக்கணுமா. இப்ப உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு முன்னாடி ஏதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி ஒரு போஸ்டர் மாதிரி ஒட்டி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை பாத்துக்கிட்டே இருங்க. அதை பாத்துக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அது உங்களுக்கு கிடைச்ச மாதிரி நீங்களே கற்பனை பண்ணிக்கணுமா. அந்த கற்பனை சக்தி தான் பிற்காலத்துல நிஜமா மாறுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறதையுமே இந்த ரோண்டோ பிரனோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் அதாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கறது தெளிவா சொல்லியிருக்காங்க. எண்ணங்கள் செயலாக, செயல் பழக்கமாக, பழக்கம் வழக்கமாக, பழக்கம் வாழ்க்கையாக. சிம்பிளா நம்ம சொல்லுவோம் தெரியுமா, எல்லாருமே எண்ணம் போல் தாண்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்லி முடிச்சே போயிடுவோம். அப்ப எண்ணங்கள் எப்படி அந்த இடத்துல செயல்படுத்த ஆரம்பிக்குது அப்ப நம்மளோட எண்ணங்கள் நம்ம யோசிக்கிற ஒரு விஷயம் செயலா உருவாகுது. அந்த செயல் என்ன ஆச்சு அப்படின்னா அப்படியே பழக்கமா வருது. அந்த பழக்கம் அப்படியே வழக்கமா வருது. அந்த வழக்கம் தான் நம்மளோட வாழ்க்கைய மாற ஆரம்பிக்குது. அப்ப நம்ம திங்க் பண்ற ஒரு விஷயம் கண்டிப்பா நம்மளோட வாழ்க்கையை மாத்துது. அப்ப நீங்க பாத்தீங்களா அப்ப நம்ம நல்ல விதமா திங்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையுமே நல்ல விதமா மாறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. உங்களுக்கு என்ன தேவையோ அது தெளிவா இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கூச்சப்படாம தெளிவா கேளுங்க. கண்டிப்பா ஒவ்வொரு நாளுமே நீங்க உங்களுக்கு தேவையானது மட்டுமே கேளுங்க. நம்ம எல்லாருமே இப்ப எக்ஸாம் என்ன கம்பெனி லேட்டா போக கூடாது. அப்ப லேட்டா போக கூடாதுன்னா ஓ இவர் லேட்டா தான் போகணும் அப்படிங்கிற போல என்ன பண்ண அப்படின்னா இந்த பிரபஞ்சம் அந்த இடத்த செயல்படுத்த ஆரம்பிக்கும். நீங்க நினைக்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாருமே பாசிட்டிவா நினைக்கிறோம். என் ஃப்ரெண்டு எப்போதுமே என்கிட்ட பேசணும், பேசாமலாம் இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா அந்த இடத்த உங்களுக்கு பிரச்சனை வர ஆரம்பிக்கும். நான் என்னோட லவ் எப்போதுமே பாத்தீங்க அப்படின்னா சக்சஸ் ஆகணும். அப்ப நான் லவ் பண்றேன், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், எப்போதுமே ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வுல நீங்க இருக்க முயற்சி பண்ணுங்களேன். கண்டிப்பா என்ன பண்ண அப்படின்னா ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. எப்போதுமே வந்து ஃபீல் இப்படி சந்தோஷமா இருக்கிறது, நிறைய பிரச்சனை இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, என் ஆள் என்ன விட்டு ஓடிடுச்சு. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய நெகட்டிவா நம்ம யோசிப்போம். அப்ப நீ யோசிக்கிறது என்ன பண்ண அப்படின்னா நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரபஞ்சம் அதையே உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்குமா. அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எந்த விஷயத்த திங்க் பண்றீங்களோ அது பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. எனக்கு நடந்துருச்சு, நடக்கும் கண்டிப்பா. நான் ஒரு கார் வாங்கணுமா, ஒரு வீடு கட்டணுமா, அது முன்கூட்டியே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு கற்பனை மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு ஓ இதுதான் என்ன நடந்துருச்சு, இந்த இதான் இந்த கார் தான் வாங்க போறேன், இந்த காரை நீங்க வந்து போற மாதிரி, இந்த கார் நீங்க வாங்கின மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. எப்போதுமே கற்பனைக்கு சக்தி இருக்கு. ஐயா கலாம், அப்துல் கலாம் ஐயாவுமே சொல்லியிருப்பார் கண்டிப்பா கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சேம் சூப்பரா நான் இந்த புக் படிக்கும் போதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுங்க. இந்த புக்ல அவ்வளவு விஷயங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கு. அதே போல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா எப்போதுமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு உணர்வோட இருக்க முயற்சி பண்ணுங்க. எல்லாருக்கிட்டையும் கண்டிப்பா அந்த மகிழ்ச்சி வந்து உங்களை நோக்கி என்ன வர ஆரம்பிக்கும். பிளஸ் அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன நன்றி உணர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்னைய நாள் எனக்கு கிடைச்சதுக்கு, இன்னைய நாள்ல நான் வாழ்ந்ததுக்கு, இன்னைக்கு எனக்கு கிடைச்ச உணவு, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எனக்கு கிடைச்ச நண்பர்கள், இன்னைக்கு எனக்கு கிடைச்ச நல்ல விதமான எண்ணங்கள், இது எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணுங்க அப்பா நன்றி உணர்வு செலுத்திக்கிட்டே இருங்க. அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது பிற்காலத்தில் நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்குமா. அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த சீக்கிரட்டை உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா நீ எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ரகசியம் அப்படிங்கிறது நிறைய பேர் என்ன பண்ண அப்படின்னா இந்த புக்ஸ் படிச்சுட்டு இந்த புக்ஸால பயன் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நானுமே இந்த புக்ஸ் இந்த வீடியோ மட்டும் பாத்தங்க, அந்த வீடியோ மட்டும் இல்லாம என்ன பண்ண அப்படின்னா இந்த புக்ஸ் வாங்கி படிச்சிருக்கேன். இந்த புக்ஸ் நான் அப்பனா பிளிப்கார்ட்ல கிடைக்குது, அது மட்டும் இல்லாம அமேசான்ல இனியும் பாத்தியப்ப நிறைய புக் ஷாப்ல நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த புக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இந்த புக்ஸ் நான் உங்களுக்கு ஓகே பர்சனலா ரெஃபர் பண்றேன். இந்த புக்ஸ் உங்களோட வாழ்க்கைய கண்டிப்பா மாத்தும் அப்படி ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா என்னோட வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்த இந்த புக்கு ரொம்ப சிறப்பான ஒரு புக்கு.
ரோண்டா பெர்னோ ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. இந்த புக்ல சொல்லியிருக்க ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். சிம்பிளா இந்த இதனோட சம்மரியை சொல்லணும் அப்படின்னா, நம்ம நினைக்கிற ஒரு விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். அது பாசிட்டிவா இருந்தாலுமே நெகட்டிவா இருந்தாலுமே, ஏன்னா எண்ண ஓட்டங்களுக்கு சக்தி இருக்கு. எண்ணங்கள் எப்போதுமே செயல்படுத்த ஆரம்பிக்கும். அதான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சேம் அதே தான் இங்க செயல் இங்க நடக்க ஆரம்பிக்கும். நீங்க நினைக்கிற ஒரு விஷயங்கள் அப்படியே நடக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இனிமேல் நெகட்டிவா நினைக்காம பாசிட்டிவா நினைங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நினைங்க. வேணும் அப்படிங்கறது விட்டுருங்க. இப்ப எக்ஸாம் நம்ம இங்க ஹோட்டல் போனாலுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எனக்கு இந்த சாப்பாடு வேணா, எனக்கு இந்த டிரெஸ் வேணாம், வேணா அப்படிங்கறதுல மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம் எப்போதுமே கவனம் செலுத்துவோம். அதை விட்டுட்டு உங்களுக்கு எது வேணுமோ அதுல கவனம் செலுத்த ஆரம்பிங்களேன், கண்டிப்பா என்ன பண்ணுவோம் அப்படின்னா அது வந்து கிடைக்கும். ஆனா நம்ம எல்லாருமே வேணா அப்படிங்கறத நம்ம விட்டுருவோம். இனிமேல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பாசிட்டிவான ஒரு தாட்டை வச்சு நம்மளோட எண்ண ஓட்டங்களோட சக்தியை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில ஒரு சிறப்பான நபரா மேல வளர்றதுக்கு இந்த புக்ஸ் கண்டிப்பா நான் உங்களுக்கு என்ன அப்படின்னா சப்போர்ட் பண்றேன். நீங்க இந்த புக்ஸ் உங்களோட வாழ்க்கையில நீங்க மேல வளர்றதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த வீடியோஸ் பத்தின இந்த புக்ஸ் பத்தின கருத்தையுமே நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த புக்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, திரும்பவும் சொல்றேன், பிளிப்கார்ட்ல நீங்க வாங்கிக்கோங்க, அல்லது அமேசான்ல எங்க வேணாலும் வாங்கிக்கோங்க. வாங்கி தயவு செஞ்சு படிங்க, நல்லா இருக்கும். அதே போல இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஒரு புக்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளோட வீடியோல பாக்கலாம். இதே போல நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து போடுறதை நீங்க பாக்கணும் அப்படின்னா என் கூட அப்படின்னா சேர்ந்துருங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல அடுத்த பதிவில மீட் பண்ணுவோம். பை.